Welcome to the world of yoga. Welcome back with English. Right and left neck bend. Exhale, bend the head slowly to the right. Bring the heel as close as possible to the shoulder. Inhale, bring the head twisted. Exhale, gently turn the head to the right side so that the chin is in line with the shoulder when going up, or the thighs when coming down. The palms must be open with the fingers. Stand erect. Raise both the arms. Touch the elbows in front of the chest on the forward movement. And touch the ears while moving up. Stretch the arm back in the backward movement. And touch the sides of the trunk while coming down. Do the same anti-clockwise. Vakrasana. Vakra means twisting. Bend the right leg and come head back. Take out your hands with exhalation. Stretch your legs. Now come back and relax in Vishramasana. Dasana. Bhujang means snake or cobra. Lie down on your stomach. Rest your head on your hand beside the chest and raise the elbows. Inhale, lift the chin and chest up to the navel region. This is Bhujangasana. And relax. Lie down on your back. Please note, women in advanced stages of pregnancy should not practice this asana. In a supine position, hence the name. Lie comfortably on the ground with the legs stretched out. The hands should be placed by the sides, bring them to a 30-degree angle. Maintain this position
with no lightness and frozen shoulder. Trunk twisting. Keep the legs about 2 feet apart. Raise both the arms up to chest level. ரெண்டு காலையும் மடக்கி ரெண்டு பாதங்களும் சேர்ற மாதிரி உட்காந்துக்கணும். காம்ப்ளெக்ஸ் போஸ் ரொம்ப சிம்பிள் தான் இது, பட் ரெகுலரா செஞ்சதான் நம்ம கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். இந்த ஆசனம் பிரெக்னன்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆசனங்களையும் 3 மூச்சலவு இருந்தா போதும். அடுத்து வக்கராசனம். இடது கால் பக்கத்துல வச்சுட்டு அந்த எந்த கால் மடக்கி இருக்கமோ அதே கையை பேக்ல கொண்டு போகணும். நம்ம எந்த காலையும் ரைட் ஹேண்ட் பேக்ல போயிடணும். இன்னொரு கையால காலை பிடிச்சிக்கணும். முதுகெலும்புக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கும், நல்லா புழியும் முதுகு. முதல கொழுப்பு தேங்காது வயிற்று பகுதி இடுப்பு பகுதியில. முதுகெலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஆசனம். இடுப்பு வழியை குறைக்கும் போயிடணும். பின்பக்கமா எவ்வளவு முடிஞ்சா திரும்பி பார்க்கலாம். முதுகு தண்டு மேல் பகுதியில இருந்து கீழ் பகுதி வரைக்கும் நல்லா ஒரு ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோன் பொசிஷன்ல குப்புறப்படுத்த நிலையில ஆசனம். சங்கங்களும் அக்னேஸ்வரா யோகா மையமும் காவல்துறையும் சேர்ந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுவதற்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிற ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள். இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வாளர் திரு விக்ரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இதை நடத்தி தந்தார்கள். அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொன்னார்கள். யோக பயிற்சி அவரை எப்படி தன்னை ஒரு ஐபிஎஸ் ஆக வெற்றி பெற்ற இளைஞனாக மாற்றுவதற்கு உதவியது என்பதையும், 3 முறை தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாத நிலையில் இந்த 3வது முறை தன்னுடைய யோக அபியாசத்தினாலும் பயிற்சியினாலும் அகில இந்திய அளவில் 85வது இடத்திற்கு வருகிற அளவுக்கு தன்னை வெற்றி பெற செய்தது என்பதை அவர்கள் சொன்னது இந்த அரங்கிலே குழுமி இருந்த அனைவருக்கும் யோகத்திலே ஒரு ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் உருவாக்கியது. அவர் ஒரு லிவிங் மாடல் யோக பயிற்சி, எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலுக்கு அவருடைய உரை மிகவும் உதவியாக இருந்தது. கரூர் நகரத்தில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளின் செயலாளர்கள், தலைவர்கள், ஐயா முருகானந்தம் சுரேஷ் அவர்கள், எல்ஐசி நடராஜன் அவர்கள், பிபா புஷ்பராஜ் அவர்கள், கரூர் அக்னேஸ்வரா யோகா மையத்தினுடைய நடத்துனர் முனைவர் சந்திரசேகரன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் முழு முனைப்போடு இந்த கொங்கு மண்டபத்தை கொடுத்து உதவி இருக்கிறார்கள். இந்த கொங்கு மண்டபத்தில் இவ்வளவு பெரிய இடத்தில் முழு அரங்கமும் நிரம்புகிற அளவிற்கு மக்கள் எல்லோரும் முழு நிகழ்ச்சியும் முடிகிற வரையில் அசையாமல் அப்படியே ஒரு இடத்திலே ஆணி அடித்து நிறுத்தியதைப் போல அமர்ந்து அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக பங்கேற்றார்கள். அவருடைய ஆர்வம் பெருமகிழ்ச்சி தருகிறது. யோகா தினம் இந்திய அரசினாலே அகில உலக அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தினமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோகா தினத்தன்று யோகாவினுடைய பெருமையையும் சிறப்பையும் மக்கள் உணர்கிற வகையில் பல்வேறு அலுவலகங்களிலும் பல்வேறு நிலையங்களிலும் பல்வேறு அமைப்புகளிலும் இந்த யோக பயிற்சியானது பயிற்றுவிக்கப்படுகிறது. மக்கள் இதை அன்றாடம் பின்பற்றி ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திற்காக இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. எல்லோரும் யோகம் கற்போம்,
எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். நன்றி. Gently rub your palms. நல்லா ரெண்டு கைகளையும் சூடாக தேய்த்தவாறு முகத்தை முகம் கழுவது போல் மூன்று முறை செய்த பின்பு உங்களுடைய 1, 2, 5, change your side, 1, 2, 3, 4, 5, up, பின்பு திரும்பவும் மேலே பேக்வார்ட்ஸ் சரியா, ஃபார்வர்ட் பெண்டிங் அண்ட் பேக்வார்ட்ஸ், 1, ஃபார்வர்ட் பெண்டிங், 2, பேக்வர்ட் ரைட், பேக்வார்ட்ஸ், லைட்லி பேக்வார்ட்ஸ், 3, ஃபார்வர்ட் ரைட், 3, வாழ்க்கையில கர்ம யோகம் செய்யும் யோகம் செய்யும் செயலே அனைத்தையும் திறம்பட நெறிப்பட செயலே கர்ம யோகம். கூச்சல்கள் பண்ணக்கூடாத ஒரே ஒரு யோகா டீச்சர் பாடம் நடத்தும் போது நித்திர யோகா மட்டும் பண்ணக்கூடாது. நித்திர யோகா என்ன தெரியல தூக்கக்கூடாது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லா வகையான யோகா முக்கியமான ஒவ்வொரு பாகங்களுக்கும் நம்ம முகவர்களுடைய அறிவு செருமை செருமை செறிவு அதுக்கான மாத்திரை மருந்துகள் எல்லாமே குணப்படுத்துவதற்கான முக்கியமா சொல்லப்போனா Thank you.